வணக்கம். இந்த சார்ட்டில் நமக்கு ட்ரெண்டு மாறும்போது கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அதாவது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் மேலே கீழே அப்படின்னு சொல்லி மாறும்போது நமக்கு இந்த சார்ட் ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி ஒரு வெனஸ்டே மார்க்கெட் பார்க்குறோம், May 17th. மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு 9:15 AM. ஓப்பன் ஆனது 43,800 ரேஞ்சில் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் ஒரு செல் கால், அந்த செல் கால்னுடைய மொமெண்டம் இன்றைக்கும் அப்படியே ஓப்பனிங்கில் ஃபாலோ ஆச்சு. ஃபாலோ ஆகிட்டு வந்தது ஒரு 130 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக டவுன் சைட், 400 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கியிருக்கு, 43,500 வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் ஆஃப்டர் 130 இந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஃபாரின் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக 150 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை கால் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இன்றைக்கி நமக்கு வந்திருக்க ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான காலே இந்த பை கால் தான் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. கால் வரும்போது பை கால்ன்றனால க்ரீன் கலரில் கேண்டில் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து என்ட்ரி பாயிண்ட் அந்த கேண்டில்லேருந்து இருக்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இருக்குது அந்த கேண்டில்லேருந்து, அதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட் 43,563. மேலே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன், கீழே இருக்கிறது ஸ்டாப்லாஸ் லைன். நமக்கு ஃபஸ்ட் டாரட்டே 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. 43,672 ஒரு 109 பாயிண்ட் இருக்குது. மார்க்கெட் இதை எப்படி மூவ் பண்ணி பிரேக் அவுட் பண்ண போதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சார்ட் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரும், பார்த்துட்டே வரும். ஒன்ஸ் அதனுடைய மூவ்மெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகுது, இப்போ மார்க்கெட் மேலே வந்துச்சு, நமக்கு பிரேக் அவுட் ஆச்சு, உடனே என்ன பண்ணிருச்சுன்னா இமீடியட்டாக லைவாகவே நமக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட் லைவாக ஓடிக்கிட்டு இருக்கப்பயே அப்படி கால்ஸாகவே நமக்கு ஜென்ரேட் ஆகி வரும். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிலுடைய கலரும் சேஞ்ச் ஆகும். இதை பார்த்தோன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் டிசைனும் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு 43,563 ஒரு பை கால் ஜென்ரேட் ஆகிருக்கு. கால் ஜென்ரேட் ஆன வித்தின் 1 hour பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது, 110 அதாவது 43,672 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் வந்து நமக்கு அப்படியே ஃப்ளாட்டாக என்ட்ரி பாயிண்டில் ஒரு 30 பாயிண்ட் அப் அண்ட் டவுன் ரேலியில் ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரீயஸ் டே செல் கால் இருக்குல்ல அதையும் ஷோ பண்ணுறோம், ஏன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கணும் அப்படின்றக்காண்டி. நேற்று செல் கால் பார்த்தீங்கன்னா 44,000 நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு, 44,000 செல் பண்ணலான்னு, அதுவும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு 3 o'clock அப்புறம் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது அப்படியே ஃபாலோ ஆகிட்டு இன்றைக்கி பை காலாக மாறி, இன்றைக்கி ஃபஸ்ட்டு கால்னு பார்த்தா இந்த பை கால் தான். ஸோ பை கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. 43,500 கால் ஆப்ஷன் நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகிற ஒரு வீக்லி ஆப்ஷன் சார்ட் தான் ஷோ பண்ணுறோம், ஏன்னா ஃப்யூச்சர் பார்க்குறீங்க, ஆப்ஷனை பற்றியும் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியணுன்றதுக்காண்டி. இது கரெக்டாக இந்த 198 நமக்கு பை கால் வந்துச்சு, வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு அர்த்தமணி ஆப்ஷன் நான் சொல்கிறது. ஸோ டேரெக்டாக ஒரு அர்த்தமணியில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும், ஒரு 50 பாயிண்ட் கிட்டக்க மொமெண்டம் கிடச்சிருக்கு தான். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறக்கு இப்போ ட்ரெண்ட் என்னவாக இருக்குது, எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் தேவைப்படுது அப்படின்னா இந்த சார்ட் உங்களுக்கு லைவாகவே ஹெல்ப் பண்ணும். இதோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.